RedPix viewer, நான் செய்ய போது பிரெட் பீஸா. பிரெட்ல பீஸா செய்ய போகிறோம். வீட்டிலேருந்தே நம்ம பீஸா சாப்பிட்லாம். ஆர்டர் பண்ணால் ரொம்ப லேட் ஆகுது பீஸா வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஸோ பீஸாஸ் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம், பிரெட் பீஸா. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பிரெட், சாஸ், ஸ்லைஸ் ஆஃப் சீஸ், கேப்சிகம், டொமேட்டோ அண்ட் பட்டர். அண்ட் சீஸ் வந்து க்யூப் சீஸ். நம்ம க்யூப் சீஸை பிரெட் மேலே துருவி போடும். பீஸாவுக்கு பேஸ் எப்பவுமே வந்து சாஸ் தான் வைப்பாங்க. ஸோ நம்ம இந்த பிரெட் எடுத்துக்கலாம். பிரெட்டு மேலே சாஸ் போட போகிறோம். சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சாஸை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு பிரெட்டை வந்து பட்டரில் நம்ம டோஸ்ட் பண்ணி செய்யப்போகிறோம். இப்போ நம்ம பட்டரை பேனில் ஊற்றிக்கலாம். பிரெட்டை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. பிரெட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சீஸ் ஸ்லைஸ் சீஸ் மேலே ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சாஸ் போட்டாச்சு, நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் சீஸ். சீஸ் இதில் வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை வைக்கும் போதே இந்த சீஸ் நல்லா உருகும். இப்போ நம்ம இது மேலே இன்னும் கொஞ்சம் சாஸ் ப்ளேஸ் பண்ணணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த சீஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கேப்சிகமாக ப்ளேஸ் பண்ணுவோம். சில பேர் பெப்பர், சால்ட் எல்லாம் நிறைய சேர்த்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றவங்க வந்து சால்ட் இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சால்ட்டு, பெப்பர், ஒயிட் பெப்பர் இந்த மாதிரி இருக்கிறத ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் இல்லை டொமேட்டோவும் போட்டுக்கலாம். ஸோ இந்த டொமேட்டோ, கேப்சிகம், இந்த சீஸோடு நல்லா உருகி சூப்பராக இருக்கும். இந்த க்யூப் சீஸை நம்ம இப்போ வந்து துருவி போட்டுக்கலாம் இது மேலே. இப்போவே பாருங்கள் நல்லா உருகுது. பீஸாஸ்லாம் எப்போவுமே ஓவனில் தான் வச்சு செய்வாங்க. மைக்ரோவேன் மைக்ரோவேன் அதெல்லாம் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி செஞ்சுட்டு ஜஸ்ட் ப்ளேஸ் திஸ், இதை இது மேலே ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா அந்த பைண்ட் ஆயிருக்கும். அந்த சீஸோடு அந்த கேப்சிகம், டொமேட்டோஸ்லாம் வந்து நல்லா பைண்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம இப்போ துருவி போட்டது வந்து நல்லா உருகி போயிருக்கும் அந்த கேப்சிகம் மேலே. ஸோ அது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். நல்லா அப்படியே நல்லா உருகி போயிருக்கு இந்த சீஸ்லாம். ஸோ இன்னும் கொஞ்சம் உருகணும். பாருங்க நல்லா உருகி போயிருக்கு கேப்சிகம்மோட, கேப்சிகம் டொமேட்டோஸோட இந்த நல்லா உருகி போயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த பேஸ், பிரெட்டோட பேஸ் கூட இப்போ நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணனால பீஸாவோட பேஸ் மாதிரி இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பீஸாவோட பேஸ் எப்பவுமே கிறிஸ்பியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். பிரெட் பீஸாஸ் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப சர்வ் பண்ணலாம். பாருங்களேன் இதில் சீஸ் நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ நம்ம வெளியே பீஸாஸ்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நல்லா உப்பி வரும். சும்மா உப்பி வந்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப அப்போ தான் அது வந்து சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம்.